உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்ட விக்ரஹா ரோந்து கப்பலை இந்திய கடலோர காவல்படை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அர்ப்பணித்தார். இதன் மூலம் கடற்படையின் பாதுகாப்பு அதிகரிக்கும் என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார். சென்னையில் உள்ள எல்என்டி கப்பல் கட்டும் தொழிற்சாலையால் உருவாக்கப்பட்ட ஏழாவது ரோந்து கப்பல் விக்ரஹா ஏற்கனவே விக்ரம், விஜயா, வீரா, வராகா, வரத், வஜ்ர ஆகிய ஆறு ரோந்து கப்பல்கள் பாதுகாப்பு படையில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் புதிதாக 188 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உள்நாட்டிலேயே விக்ரஹா கப்பல் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடக்க நிகழ்ச்சி சென்னை துறைமுகத்தில் நடைபெற்றது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்து அதன் ஓட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் கடலோர காவல் படையிடம் விக்ரஹா ரோந்து கப்பல் ஒப்படைக்கப்பட்டது. அப்போது இந்திய கடலோர காவற்படையின் தலைமை இயக்குநர் நடராஜன், கிழக்கு பிராந்திய ஐஜி ஆனந்த் படோலா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஆந்திர பிரதேச மாநிலத்தின் விசாகப்பட்டினத்தை தலைமையிடமாக கொண்டு விக்ரஹா ரோந்து கப்பல் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 98 மீட்டர் நீளமுள்ள ரோந்து கப்பலில் 11 அதிகாரிகளுடன் 110 மாலுமிகள் இருப்பார்கள். நவீன தொழில்நுட்ப ரேடார்கள், தொலைத்தொடர்பு மற்றும் பயணக் கருவிகள், சென்சார்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இந்த கப்பலில் இடம்பெற்றுள்ளன. போபஸ் துப்பாக்கி ஒன்றும் 12.7 மில்லிமீட்டர் ரிமோட் கண்ட்ரோல் துப்பாக்கிகள் இரண்டும் இந்த கப்பலில் இருக்கும். இவை தவிர ஒரு ஹெலிகாப்டர் மற்றும் 4 அதிவேக படகுகளை சுமந்து செல்லும் வகையில் கப்பல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இந்தியாவில் கடந்த 2008 ஆண்டு நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு கடல் வழியாக எந்த ஒரு தீவிரவாத ஊடுருவலும் நடைபெறவில்லை என்று பெருமிதம் தெரிவித்தார். இந்த ரோந்து கப்பல் மூலம் இந்திய கடற்பகுதியின் பாதுகாப்பு அதிகரிக்கும் என்ற அவர், ஆயிரக்கணக்கான உயிர்களை காக்க முடியும் என்றும் கூறினார். Along with the increasing its capability, the Coast Guard is continuously enhancing the capability of our nation also. It is a result of this augmentation of the security capabilities that we have not suffered any terrorist accident by sea route since the 2008 Mumbai attack. Not only of our country, the Coast Guard has always been ready to extend help our neighboring countries in line with the spirit of inclusiveness. பாதுகாப்பு உபகரணங்களை உற்பத்தி செய்வதில் நாம் அதிகமான ஆர்வம் காட்ட வேண்டும் என்றும் ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் விக்ரஹா கப்பலுடன் சேர்த்து 157 கப்பல்கள் மற்றும் 66 விமானங்கள் இந்திய கடலோர காவற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது.